ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இன்று வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் தலைமை பூசாரி, அதாவது வந்து சுடலைமாடன் கோவிலுடைய தலைமை பூசாரி திரு துரை கோனார் அவர்கள் வந்து இறப்புக்கு நிறைய பேர் தமிழகம் முழுக்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவங்க? நீங்கள் இன்னைக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க போகிறீங்க? ஐயா, நாங்கள் அனைத்து இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு பாதுகாப்பினுடைய பூசாரிகள் பேரவை சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி சுடலைமாடன் திருக்கோயிலுடைய தலைமை பூசாரி ஐயா சிதம்பரம் என்ற துரை கோனார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலை பாதகங்கள் வந்து இந்த பூசாரிகளுக்கு பேரிழப்பை உருவாக்கியுள்ளது. பூசாரிகளுக்கு எந்த விதமான நிலைப்பாடுகளும் நிலைகளும் உருவாகாமல் பூசாரிகள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இதை அரசு கண்டித்தும் பூசாரிகளுடைய நலனுக்காக அந்த அமைப்புகள் சார்ந்த அமைப்புகளுடைய கட்டுமான நிலைகளையும் பூசாரிகளுக்கு செய்து தர வேண்டும். மற்றும் இந்த ஒரு துரை கோனாரால் உருவாக்கப்பட்ட இந்த அவல நிலை மற்ற பூசாரிகளுக்கும் உருவாகாமல் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த பூசாரிகளுடைய கண்டன தீர்மானத்தை அவர்கள் சொல்லி வருகிறார்கள், கேட்டு வருகிறார்கள், அரசுக்கு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலை மறுபடியும் பூசாரிகளுடைய நிலைகளுக்கு எந்த விதமான பாதகங்களும் உருவாகக்கூடாது. அதாவது நெல்லையில் நடந்த இந்த கொலை, அதாவது இந்த கொலை வந்து பூசாரிகளுக்கு, அதாவது எங்கேயோ நடந்த ஒரு பூசாரிகளுக்கு நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், நாளானிக்கு நம்ம பக்கத்து ஊர்லேயும் நடக்கலாம், நம்ம வீட்டில் கூட நடக்கலான்றது நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம். ம் ஐயா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீ இது எந்த மாவட்டம், உங்களுடைய நிலை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. வேலூர் மாவட்ட பூசாரிகள் பேரவை சார்பாக, அதாவது அனைத்திந்து திருக்கோயில் கூட்டமைப்பு பாதுகாப்பு இதனுடைய பூசாரிகள் பேரவை சார்பாக என்னுடைய மாநில பூசாரி பேரவை துணைத் தலைவராக என்னை நியமனம் செய்துள்ளார்கள். எனக்கும் என்னை சார்ந்த பூசாரிகளுக்கும் நாளை மறுநாள் பிறகு நாள் எந்த விதமான பாதிப்புகளும் அவர்களுக்கு உருவாகக்கூடாது. நான் அனைத்திந்து திருக்கோயில் கூட்டம் பாதுகாப்பு கூட்டமைப்பில் இருக்கின்றோம். பூசாரிகள் பலர் இந்த அமைப்பில் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய எதிர்கால நலனுக்காகவும் அந்த நெல்லை மாவட்டத்திலே நடந்த சம்பவங்கள் எந்த மாவட்டத்திலும் நடக்கக்கூடாது என்பதை கண்டித்தும் இந்த கண்டன நிலைப்பாட்டை உறுதி செய்கின்றோம். அந்த பாதிக்கப்பட்ட சிதம்பரம் என்ற துரை கோனார் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சொந்த பந்தங்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த பூசாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லையா? அது அரசாங்கம் அது ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் அனைத்து இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில அமைப்பு செயலராக உள்ளேன். இப்போ நடந்த இந்த சம்பவத்தை எங்கள் அமைப்பு மூலமாக கண்டனம் தெரிவிக்கிறோம். இது என்ன கேட்டீங்க? அதாவது வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா? இது நாங்கள் பல வருஷங்களாக நாங்கள் வந்து அரசாங்கத்தை வலியுறுத்தின்னு இருக்கிறோம். கோவில் பூசாரிகளை ஒரு தனியாக ஒரு சட்டம் இயக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த விஷயத்தை நாங்கள் பலவங்களை அரசாங்கத்தை எத்தனையோ டைம் பெட்டிஷனாகவும் எத்தனையோ டைம் ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் நாங்கள் அறிவிச்சுன்னு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு அரசும் கோவில் பூசாரிகளுக்காக எந்த ஒரு தீர்வு, கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ நடக்க இப்போ வரப்போகிற ஆட்சியாவது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அதாவது கோவில் பூசாரிங்கன்றவங்க வந்து ஒரு சாமிக்கிட்ட வந்து ஒரு பூஜை செய்கிற ஒரு புனிதமான இருக்கிறவங்க, அவங்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னும்போது அப்புறம் சாதாரண மக்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இதில் ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது இந்த இந்த படுகொலை, அதாவது நெல்லையில் நடந்த இந்த துரை கோனார் சிதம்பரம் என்கின்ற துரை கோனாருடைய படுகொலையை நீங்கள் வேலூரில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தினீங்க? ஐயா, இது திருநெல்வேலியில் நடந்தாலும் சரி, வேலூரில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே எங்கே நடந்தாலும் ரொம்ப மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை, நேற்று வந்து திருநெல்வேலியில் நடந்தது, நாளைக்கு வேலூரில் நடக்கலாம்.
நாளைக்கு திருச்சியில் நடக்கலாம், அடுத்து மதுரையில் நடக்கலாம், எல்லா இடத்துலையும் பூசாரி பெற வேண்டியது அவங்களுக்கு ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு வழங்கணுன்றது எங்களோட கோரிக்கை, எங்கள் அமைப்பு மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போது உங்களுடைய அமைப்பு சார்பாக இப்போது நீங்கள் வேறு எந்தெந்த மாவட்டத்திலலாம் நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க? எங்களோட அமைப்பு சார்பாக இப்போது நேற்று வந்து மாநில பூசாரி பேரவை பொதுச் செயலாளர் அருண்ஜி அவர் மூலமாக திருவண்ணாமலையில் கண்டனம் தெரிவித்தாங்க. இன்றைக்கி நம்ம மாநில பொதுச் செயலாளர் துணைத்தலைவர் ஐயா ராஜேந்திர சாமி அவர் மூலமாக இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடுத்து சென்னையில், காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில் நாங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே அவங்கங்க நிர்வாகிகள் எல்லாம், முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் தலைமை மூலமாக நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம்னு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் இன்று நடக்கிற இந்த கண்டன இந்த பேச்சுவார்த்தைக்காக கூட்டமும் இல்லாமல் இருக்குது. இது இந்த கொரோனாக்காக நீங்கள் வந்து கூட்டத்தை சேர்க்கலையா? கொரோனாக்காக தாங்க கூட்டத்தை சேர்க்கல. ஓகே. ஐயா, அதாவது அவர்கிட்ட கொடுங்க ஐயா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னு ஐயா வந்து ஜெய் ஐயா வந்து சொன்னார். வேறு எந்த மாதிரியான பாதுகாப்பு தான் பூசாரிகளுக்கு இங்கே இருக்குது? ஐயா, எந்த பாதுகாப்பும் இல்லாத இருக்குது ஐயா. தமிழக அரசு இதை எதுவுமே காதில் எதுவுமே செவி சாய்க்க மாட்டேன்றாங்களே. அது மாதிரி செவி சாய்ந்தால் ஒரு இந்த மாதிரி நடந்திருக்குமா? படுகொலை நடந்திருக்காது ஐயா. ஒரு கோயில்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அந்த பாதுகாப்பு இல்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே நடக்குது. இன்னும் எங்கெங்கே நடக்குமா சொல்ல முடியாது ஐயா. ஆமாம், தெரியுங்களா, கண்டிப்பாக நான் இது அங்கங்கே கண்டிப்பாக இது நடந்தே தீரும். ஒரு பூசாரி வளரண்டானா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனை ஏதாவது ஒரு வழியில் ஒரு அவனை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் அவனை ஏதோ ஒன்று மாற்று பண்ணி ஆகணும். அப்படின்னா இன்றைக்கி காலகட்டம் அது மாதிரி வந்தன் போயின்னு இருக்குது இந்த தமிழகத்தில். ஆனால் இது யாருமே அது செயல்படுறவங்க யாருமே கிடையாது. பூசாரிக்கு முன் உரிமை கிடையாது, இங்கே பாதுகாப்பு கிடையாது. அவங்க எந்த நேரத்தில் எந்த உயிருக்கு எப்போ ஆபத்து வரும் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நல்லது அங்கங்கே. அதனால தான் போராட்டம் அங்கங்கே நடத்தினுக்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசு தான் அது என்ன பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம், பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு உரிமை கொடுக்கணும். அது அவங்கக்கிட்ட தான் முடிவு எடுக்கணும் ஐயா. ஐயா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலை வந்து எப்படி இருக்குதுன்னா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகளுக்கு ஒரு நலவாரியம் மாதிரி அமைச்சுட்டாங்க அப்படின்றது தான் உங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னாக்கா இந்த பட்டப்பகலில், திருநெல்வேலியில் பட்டப்பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படுகொலை வந்து மிக பயங்கரமாக நடந்திருக்கு. அதுவும் தலைமை பூசாரி சாதாரண பூசாரி நடக்கும்போது நைட்ல ஏன் நடக்காது? ஆமாம், பட்டும் பகல்லையே இந்த மாதிரி செய்கிறாங்கல்ல ஐயா. அப்போ நைட்டில் ஏன் பூசாரி ஒரு திருவிழா டைமில் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு விசேஷம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எல்லோரும் போயிட்டு அவர் நல்லா சாத்தின்னு போகும்போது வீட்டு போகிறாரு. அந்த வழியில் அவர் என்ன பண்ணுவாங்க, மடிக்க என்ன செய்யலாம்ல, பாதுகாப்புலாம் செய்கிறாள். அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திருத்தலைனா அவருக்கு வீட்டு வரையும் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படியே அப்படி பாதுகாப்பான இந்த நிலைமை தான் ஏற்படையாது. அதே போல் ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலை என்னன்னா, அனைத்து திருத்தலங்களும், அதாவது வந்து அனைத்து திருத்தலங்களையும் அரசு சார்பாகவோ இல்லை தன்னார்வ தொண்டு சார்பாகவோ ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியாவது பண்ணி கொடுக்கலாம் மாதிரி உங்களுடைய கோரிக்கை வைக்கலாமா? பண்ணி கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? அவங்க அந்த முன்ன வைக்க அவங்க வரணுமே. நம்ம கோரிக்கை வச்சாலும் செய்யணும் ஐயா. காவல்துறையினுடைய அலட்சியமே இது காரணம் சார். ஏன்னா அவங்க சரியான முறையில் பாதுகாப்பு கண்காணிப்பு இருந்திருந்தால் இது போன்ற அவலை நிலை ஏற்பட்டிருக்காது. அவங்க சரியான முறையில் அனைத்து இடங்களிலும் கிராமங்கள் தோறும் சென்று காவல்துறையினுடைய காவல் பணியை ஊர்ஜிதப்படுத்த வேணும். இது மாதிரி அவங்க அலட்சியமாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்பட காரணமே அவங்க தான் முக்கிய காரணமாக வகிக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுத்தா இது போல் செயல்பாடுகள் ஏற்படாது சாமி. அது மட்டும் இல்லாத இந்து அறநிலைத்துறை வந்து தமிழகத்தினிட இருக்கும் பொழுது இது போல் சம்பவங்கள் நடக்குது என்பதால் அவங்க சரியான முறை பாதுகாப்பு கொடுக்கல. பூசாரிகளிடமே இந்து அறநிலைத்துறையை ஒப்படைக்குமாறு பூசாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சாமி. அது மட்டும் இல்லாத கோவிலினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அரசாங்கம் கண்டு கொள்ளாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்குது சாமி. இது கோயிலுக்கு அனைத்து சொத்துக்களும்
சேர்ற மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல பூசாரிகளிடமே கோவிலை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவருடைய இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து பாடமாக புகட்டுது. ஒன்று, கோவில் பூசாரிகளுக்கு பாதுகாப்பு இன்மை. ரெண்டாவது, இந்த கோவில் பூசாரிகளுக்கு ஒரு நலவாரியம் மாதிரி வேணும். மூணாவது, இந்த கோவில்களுக்கு ஒரு சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி மாதிரியாவது எது வேணும் இல்லை இந்த கோவில் பூசாரிகளுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அதாவது வந்து கௌரவம் சொல்லுவாங்க அதையாவது பண்ணி தரணுன்றாவது கோரிக்கை வந்து அவருடைய இறப்பில் நமக்கு வந்து தெரியுது. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கோயில்களை தான் கொள்ளாடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கோயிலில் தான் நிறைய சொத்துக்கள் இருக்குது, நகைகள் இருக்குது, சிலைகள் இருக்குது, பல கோடிகள் வந்து அங்கே தான் பகுதிக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்ற காரணத்தினால பூஜாரி வந்து எப்போ பூஜை பண்ணுறாரு எப்போ மூடிட்டு போகிறான்னு இதை பார்த்துருந்து அந்த தகுந்தது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க, கொலையும் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. இப்போ நடந்திருக்க கொலை வழக்கு வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜாரிகளை சேர்த்து இந்த சங்கத்துக்கு எவ்வளோ வந்து செஞ்சுருப்பார் மக்களுக்கு, இருந்தாலும் அந்த நல்லதை நல்ல உள்ளங்களை வந்து இந்த செயல்பாட்டுக்கு வந்து இடம் கொடுக்கறதில்ல. கெட்டவர்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து அழிக்கிறாங்க. இந்த நிலையை வந்து மாற்றணும். அதுக்காக இந்த தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட்டு ரொம்ப பூஜாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். இது வந்து சீர்குலைய விடக்கூடாது. அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் அமைப்பின் சார்பாகவும் மற்றும் பூசாரி பேரவை அமைப்பின் சார்பாகவும் இந்த இப்பொழுது நடந்த இந்த சம்பவத்தை மிகவும் கடுமையாகவும் கண்டனம் செய்கிறோம். மேலும் இதைப்போல் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க காவல்துறைக்கு நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். மேற்படி தமிழக அரசை நாங்கள் பூசாரிகளுக்காக ஒரு நலவாரியம் அமைத்து அது அவர்களின் நல்வாழ்வுக்கு மேம்பாடு செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.